Hi friends, welcome to Subi Easy Craft. நாம் இன்னைக்கு ஒரு வால் ஹேங்கிங் தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்து நம்ம துணிலாம் வாங்குவோம்ல அந்த அட்டைப்பெட்டி வரும்ல அந்த அட்டைப்பெட்டியில உள்ள அந்த பாக்ஸ்ல உள்ள அந்த அட்டையை தான் நான் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமாட்டு நான் வந்து பிளாக் கலர்ல ஒரு A4 ஷீட் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த இதை வந்து நம்ம வந்து பேக்ரவுண்டுக்காக நம்ம வந்து இதை வந்து பின்னாடி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிளாக் கலர்ல A4 ஷீட் பேப்பரை நம்ம வந்து நீட்டாட்டு நம்ம ஒட்டியாச்சு. அதுக்கப்புறமாட்டு நான் வந்து கார்ட்போர்டில் வந்து நான் வந்து ஒரு பானை சைஸ்ல நான் வந்து ஒரு பீஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து நான் இப்போ பிளாக் கலர்ல வந்து நான் வந்து இதுல வந்து நான் வந்து கலர் பண்ணிக்கிறேன். பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துட்டேன். நான் வந்து இதை நான் இப்போ வந்து ஓபன் பண்ணி நான் இப்போ கலர் பண்ணிடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாவே கலர் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் நம்ம வந்து காய விட்டுறலாம். அப்புறமாட்டு 8x8 சென்டிமீட்டர்ல நான் வந்து ஒரு பிங்க் கலர்ல வந்து ஒரு பேப்பர் கட் பண்ணிருக்கேன். நாம வந்து அது வந்து இப்ப நம்ம ஃபிளவர் தான் பண்ண போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் ரெண்டா மடிச்சிட்டு அதையுமே அதுக்கப்புறமாட்டு 4ஆ மடிச்சுக்கிறேன். மடிச்சிட்டு அதுக்கப்புறமுமே நான் வந்து இன்னும் ஒரு மடிப்பு நான் மடிச்சுக்கிறேன். இப்போ வந்து நாம வந்து இதை கட் பண்ணிடலாம். அது நான் கீழ இருந்தே கட் பண்ணிக்கிறேன். அது வந்து கீழே வரைக்குமே நான் கட் பண்ணிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா தெரியும், நான் வந்து கீழே வரைக்கும் கட் பண்ணிருக்கேன். பாருங்க, நான் கீழே வரைக்கும் கட் பண்ணிருக்கேன். கட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஒரு இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிக்கிட்டு ஒரு இதில் நான் இப்படி கிராஸா கட் பண்ணிக்கிறேன். நல்லா பாத்துக்கோங்க, ஒன்னு மட்டும் இப்படி கிராஸா கட் பண்ணிருக்கேன். இதை எதுக்குன்னா நாம வந்து இந்த இடத்துல இப்படி நம்ம மடிச்சு இது பண்றதுக்காக நான் கிராஸா கட் பண்ணிருக்கேன். இதை வந்து நாம இப்ப ஒட்டிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம லைட்டா காய விட்டுட்டோம். காய விட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி வந்து ஒரு ஸ்கேல் எடுத்துக்கலாம். ஸ்கேல எடுத்து நம்ம வந்து இந்த சென்டர்ல இப்படி வச்சு இப்படி வந்து நாம வந்து இத மடிச்சு விட்டுறலாம். மடிச்சு விடும் போது நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நான் ஃபுல்லாவே எல்லாத்துலயுமே நான் வந்து அப்படி மடிச்சு விட்டுறேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாவே நான் வந்து அது வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் வந்து சென்டர்ல இது பண்ணிட்டேன். இப்போ வந்து நாம வந்து இப்படி லைட்டா வந்து நடுசுல சென்டர்ல இப்படி நம்ம கைய வச்சு நம்ம வந்து இதுல நாம ஒட்ட போறோம். அதனால சென்டர்ல இப்படி அமுத்தி விட்டோம்னா நமக்கு வந்து கரெக்டா நம்ம ஒட்டும் போது அது வந்து நல்லா அழகா நிக்கும். அதுக்காக நான் வந்து இப்போ சென்டர்ல இப்படி லைட்டா அமுக்கி விட்டுக்கிறேன். அமுக்கி விட்டுட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து இதே மாதிரி ஒரு 5 ஃபிளவர் நான் வந்து பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து கோல்டு கலர் தான் எடுத்திருக்கேன். எதுக்குன்னா நம்ம வந்து இந்த பிளாக் கலர்ல நம்ம வந்து பானைக்கு நம்ம கொடுத்துருக்கோம்ல, இதுல வந்து நம்ம இன்னுமே கொஞ்சம் வந்து டிசைன் எல்லாம் பண்ணலாம். அப்ப நமக்கு வந்து பிளாக் கலரும் கோல்டு கலரும் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு வந்து சூப்பராகவே இருக்கும். அதுக்கு வந்து நான் இப்போ இதுல வந்து நான் வந்து வரைஞ்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து இதுல அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். Thank you.
அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமாட்டு நம்ம வந்து பானை ஃபுல்லாகவே நம்ம வந்து டிசைன் பண்ணியாச்சு. இதையுமே நம்ம வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி நாம் வந்து அதில் வந்து ஸ்ட்ராங்காக ஒட்ட வச்சுக்கலாம். ஃபிஃபிகாயிலும் போட்டு ஒட்டலாம், இல்லைனா வந்து க்ளூகன்னும் வச்சு ஒட்டலாம். நான் வந்து இது வச்சு ஒட்டியிருக்கேன். சென்டரில் பார்த்து கரெக்டாகிட்டு ஒட்டிக்குவோங்க. அதுக்கப்புறமாட்டு நம்ம பண்ணி வச்ச ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குல்ல, அதையுமே நம்ம வந்து ஒன்று ஒன்றாட்டு நாம் வந்து அதில் ஒட்ட வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் தான் பண்ணணும்னு இல்லை, இது உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருந்தால் இந்த மாதிரி ஃப்ளவர் பண்ணுங்கள், அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஃப்ளவர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கலரும் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கலர் மாற்றிக்கலாம். ரெட் கலர், எல்லோ கலர், ஒயிட் கலர், அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பின்னாடி வந்து பிளாக் கலர் நம்ம கொடுத்துருக்கனால நமக்கு ஒயிட் கலரும் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் மட்டும் நம்ம ஃப்ளவர் ஃபுல்லாகவே நம்ம வந்து அதில் ஒட்ட வச்சுக்கலாம். ஒட்ட வச்சுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சென்டரில் வந்து நம்ம வந்து கோல்டு கலர் இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் வந்து அதில் வந்து ஒரு புள்ளி மாதிரி வச்சுக்கிறேன். அது பார்க்கவே இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து கோல்டு கலர் பெயிண்ட்டு தான் வைக்கணும்னு அப்படின்னு இல்லை, நீங்கள் வந்து ஒயிட் கலரில் பாசி இல்லைனா ஸ்டோன் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதையுமே இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒயிட் கலரில் பெயிண்ட் எடுத்து நான் வந்து ஒரு லைன் லைனாக போட்டு நான் வரைஞ்சிக்கிறேன். இந்த பானையிலேருந்து அந்த ஃப்ளவருக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாக வரைஞ்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமாட்டு நம்ம வந்து டார்க்காக வரையலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே டார்க்காக வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நல்லா இல்லைன்னா நமக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அழிக்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு லைட்டாக போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமாட்டு நம்ம டார்க்காக நல்லா வரைஞ்சிக்கலாம். அப்புறமாட்டு நம்ம வந்து லைன்லாம் போட்டு முடிச்சிட்டோம். நாம் இப்போ வந்து அதில் வந்து லீஃப் மாதிரி ஒயிட் கலர் பெயிண்ட்டை வச்சுமே அதுவுமே நான் பண்ணிக்கிறேன். குட்டி குட்டி லீஃபு அதில் இருக்கிற மாதிரி வரைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நான் குட்டி குட்டியாக வரைஞ்சிக்கிறேன். க்ரீன் கலர் இதில் யூஸ் பண்ணால் அவ்வளோவா தெரியாது அப்படின்றதுக்காக நான் வந்து ஒயிட் கலரில் நான் வந்து லீஃபெல்லாம் வரைகிறேன். அதே மாதிரி நான் இப்போ வந்து லீஃப் வந்து நான் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமாட்டு நம்ம வந்து சைடில் வந்து நம்ம அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து நான் இந்த டிசைனில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வேறு டிசைன்லேயும் போட்டுக்கலாம். எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்து அதனால் நான் இந்த டிசைன் போட்டிருக்கேன். இது நாலு பக்கமும் சுற்றியுமே நம்ம போட்டுக்கலாம். இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுற்றியுமே போட்டு முடிச்சிட்டோம். நமக்கு இப்போ சூப்பராகிட்டு ஒரு வால் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வீட்டில் வந்து வாலில் மாட்டி வைக்கும்போது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி இது வந்து பின்னாடி வந்து நம்ம டபுள் சைட் செல்லோ டைப்பு வந்து போட்டு நம்ம சின்ன பீஸாகிட்டு ஒட்டிக்கலாம். இது வந்து வெயிட் அவ்வளோவா இருக்காது அப்படின்றதுனால நமக்கு சின்ன பீஸ் போதும். போட்டு வந்து நம்ம எங்கனாலும் நம்ம வந்து இதை ஒட்டி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.